Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 10 யூஸ்ஃபுல்லான கிச்சன் அண்ட் ஹோம் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இது வந்து நான் ரெகுலரா ஃபாலோ பண்றது. இன் கேஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனா நான் கரெக்ட்டா பண்றேனான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தெரியலனா நீங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்தது அப்படினு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. Tip number 1, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் முடிஞ்சதும் நம்ம தூக்கி போட்ற வேணாம். இதுல வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையானது பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டாப் ஏரியாவை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சோ இது நீங்க கத்தியிலேயே கட் பண்ணிக்கலாம் வந்துரும். இப்போ இந்த டாப் ஏரியா நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னா வீட்ல சமையல் things ஏதாவது வந்து கவர்ல வச்சிருப்போம். அது வந்து சரியா க்ளோஸ் பண்ணாம இருக்கும், இல்ல நம்ம டைட்டா மூடி வைக்காம இருப்போம், வண்டு பிடிச்சுக்கும். சோ அது வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி அந்த கவரை வந்து நம்ம இதல போட்டு டைட் பண்ணி வெச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி வண்டு வராம பாதுகாத்துக்கலாம். சோ இப்போ பாருங்க, இந்த டிப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Tip number 2, so நம்ம பாட்டில் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அது சென்டர் பார்ட் மட்டும் எடுத்துறலாம். சோ அது நமக்கு தேவையில்லை. இப்போ பாட்டம் ஏரியா வந்து நிறைய ஆங்கிள்ல யூஸ் பண்ணலாம். சோ இது வந்துட்டு பேஸ்ட் பிரஷ் அது மாதிரி நம்ம பாத்ரூம்லயே வெச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்ல வந்துட்டு கம்ப்யூட்டர் டேபிள் கிட்ட நம்ம பென் பென்சில் அது மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு சிசர்ஸ் போட்டு வெச்சுக்கலாம். பாத்ரூம்ல வந்துட்டு இப்ப ஷாம்பு கவர் சோப் கவர் இதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போட மறந்துடுவோம் ஒவ்வொரு டைம். சோ இதல போட்டு வெச்சிட்டோம்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கெல்லாம் இந்த பாட்டம் பார்ட் யூஸ் ஆகும். சோ இதுக்காக நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்ல. சோ நம்ம வீட்லயே இது செஞ்சுக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். டிப் நம்பர் 3, நம்ம ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு உடனே அதை எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிர வேண்டாம். சோ எல்லாத்தையும் சேர்த்து வெச்சு ஒரு மக்ல தண்ணி பிடிச்சு அதை போட்டுருங்க. அதுக்கு அப்புறமா கிச்சன் டவல்ஸ் இல்ல துணி அது மாதிரி இருக்கும். அதை வந்து வாஷ் பண்றதுக்கு இந்த ஷாம்பூல இருக்க நுரை போதும். சோ அதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். Tip number 4, இது கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ தெரியாதவங்களுக்காக இந்த டிப், கிழங்கு இல்ல உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எந்த ஒரு கிழங்கு வெரைட்டியுமே சீக்கிரமா அழுகி போகாம சீக்கிரம் முளைக்கட்டாம இருக்கிறதுக்கு அந்த ட்ரேல ஒரு ஆப்பிள் போட்டு வெச்சா சீக்கிரமா கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு சின்ன டிப் என்னன்னா ஆப்பிளோட வேற எந்த ஃப்ரூட்ஸுமே போடக்கூடாது. பிகாஸ் அது வந்து சீக்கிரமா காஞ்சிரும் இல்லனா அழுகிரும். அதனால ஒண்ணா நீங்க உருளைக்கிழங்கு ட்ரேல போட்டு வைங்க, இல்லனா ஆப்பிளை தனியா வெச்சிருங்க. Tip number 5, so apple வந்து நம்ம பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொஞ்ச நேரத்திலே வந்து அது வந்து கருப்பாயிரும். சோ இந்த கருப்பு ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஒண்ணா வந்து லெமன், அப்படி இல்லனா ஹனி. லெமன் டேஸ்ட் பிடிக்காதவங்க ஹனி டேஸ்ட் பிடிக்காதவங்க லெமன் இதல வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம பாக்ஸ் பேக் பண்ணிட்டு போனா ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். அதே மாதிரி இதல வந்து இன்னொரு சின்ன டிப் என்னன்னா இப்ப வர ஆப்பிள்லாம் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படினு நம்மனால கெஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நிறைய வாக்ஸ் கலந்து வருது. சோ வாக்ஸ் வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அதனால சேஃபர் சைடு நம்ம எந்த ஒரு ஆப்பிள்லயுமே தோலை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா சாப்பிடலாம். Tip number 6, so நம்ம அரிசி வந்து எவ்ளோ ஸ்டோர் பண்ணி வெச்சாலும் எப்படினாலும் அது புழுவு பூச்சி வந்துரும். சோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சகப்பு மிளகாவை அங்கங்க வெச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம லேயர் லேயரா ஃபில் பண்ணோம்னா கண்டிப்பா வந்துட்டு பூச்சி வண்டு எதுமே வராது. சோ இப்போ ஒரு 20 கிலோ 30 கிலோ வாங்குறீங்க, அதுக்கு வந்து ஒரு 4-5 சகப்பு மிளகாய் அங்கங்க போட்டு டைட்டா க்ளோஸ் பண்ணிருங்க. எந்த பூச்சி வண்டு எதுமே வராது. Tip number 7, ஸோ நம்ம வீட்டில் வந்து இரும்பு கடாய் இல்லை இரும்பு தோசைக்கல் பணியாரக்கல் இது மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வந்து எப்பவுமே ஆயில் பசையோடய வச்சுருக்கணும். பிகாஸ் இப்போ நம்ம கழுவிட்டு அப்படியே வச்சோன்னா துரு பிடிச்சிரும். நம்ம அடுத்து அதில் செய்யும்போது அந்த இருப்பு டேஸ்ட்டு வரும். அதனால நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து அதில் ஆயில் இருக்க மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டே இருங்க. ஸோ அடுத்த ஐட்டம் நமக்கு செய்யும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Tip number 8, ஸோ இது வந்து நான் ரெகுலராக எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது. எப்போ மாவரைச்சாலுமே நான் வந்து மாவெல்லாம் எடுத்துருவேன். எடுக்க முடியாத மாவை நான் திருப்பியும் தண்ணி ஊற்றி இது மாதிரி ஒரு டைம் கிரைண்டர் ஓட விட்டுருவேன். ஸோ நமக்கு கழுவுற டைம்லேயும் அந்த டைம்லேயும் வேலை இருக்காது. அதே மாதிரி நமக்கு ஒட்டி இருக்க மாவு எல்லாமே வந்து அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த தண்ணியை வந்து நீங்கள் மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இது வந்து நான் ஷேர் பண்ணினேன். Tip number 9, ஸோ இது வந்து கண்டிப்பாக தெரியாதவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதோட டஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே வச்சுட்டோம் கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா கொசு அது மாதிரியெல்லாம் வரும். ப்ளஸ் க்ளீனிங் வேலை இன்னொரு ஒர்க் மாதிரி. அதனால நம்ம ஒன்றா பிளேட்டு இல்லைனா வந்துட்டு ஒரு பேப்பரு பாலித்தீன் கவர் ட்ரே அது மாதிரி ஏதாவது பக்கத்தில் ஒன்று வச்சு அதில் நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு திருப்பியும் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் க்ளீனிங் ஒர்க் இன்னொரு டைம் பண்ணுற மாதிரி வரும். Last and final tip, 10th tip. So இப்போ வந்து நம்ம வடகம் பொரிக்கிறோம் இல்ல பஜ்ஜி போண்டா அது மாதிரி எதை எடுத்தாலும் நம்ம வந்து பிளேட்ல வைக்காம இது மாதிரி தோசை கல்லு மேல சைடுல வெச்சிட்டீங்கன்னா அதோட oil எல்லாம் வந்துட்டு கீழ வடிஞ்சு வந்துரும். சோ உங்களுக்கு oil ஃப்ரீயா இருக்கும். பிளஸ் நம்ம அடுத்து தோசை ஊத்தும்போது நமக்கு தோசை ஈஸியா வரும். oil அந்த oilம் வேஸ்ட் ஆகாம இருக்கும். அதனால இத நாங்க ரெகுலரா எப்பவுமே நாங்க வீட்ல வடகம் இல்ல வடை செய்யும்போதெல்லாம் இதுதான் ஃபாலோ பண்ணுவோம். சோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷேர் பண்ணனும் தோணுச்சு. அதனால இந்த டிப்பையும் நான் போட்டுருக்கேன். இந்த வீடியோஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மெயினா வந்து புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்ல புதுசா வந்து சமையல் கத்துக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல இப்பவே மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா இப்பவே லைக் பண்ணி फ्रेंड्स ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு என்னோட சேனல் இப்பவே Subscribe பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க bell icon press பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். சோ இதே மாதிரி நல்ல வீடியோவோட நான் திரும்ப வரேன். Keep watching. Bye.